வணக்கம். அரச மருத்துவமனை இனி இலங்கையில் வேண்டாம். ஏனெண்டா, இருக்கிற பிரைவேட் மருத்துவமனையை எங்களுக்கு காணும். ஆனால் என்னென்ன இப்படி பக்கண்டு தலைகளாக மாறிட்ட பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு சப்போர்ட் பண்ணுறான்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஆம், அதாவது இதில் ஒரு சிறிய ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு தெரியும், இதை நான் சொல்லும் பொழுது ஒரு சிலருக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் உண்டு. அதாவது நீங்கள் வடையா பார்த்தீங்களா இருந்தால், இந்த டாக்டர் அர்ஜுனா வந்து இவ்வளவு முடியத்து இந்த மருத்துவ திருட்டு கும்பல்களை பலரை காட்டியும், ஆனால் அந்த நாட்டு அரசாங்கம் ஒருவரையாவது அந்த வீட்டை போய் செக் பண்ணிச்சா, அல்லாட்டி ஒருவரையாவது பேங்க் போய் செக் பண்ணிச்சா, அல்ல ஒருவரையாவது பிடிச்சி ஜெயிலில் போட்டுச்சா, அல்லாட்டி ஒருவரையாவது டாக்டர் பட்டத்தை கிழிச்சறிஞ்சிச்சா? இல்லை. அதாவது ஏன் அதை செய்யலன்னா, அந்த நாட்டுக்கு அந்த அரசாங்கத்துக்கும் இந்த பெரிய மஃபியோஸ் அதாவது இந்த திருடர்களுக்கும் ஏதோ ஒரு பண பரிமாற்றம் இருக்கிறத என்ன பொறுத்தவரை தெரியுது. ஸோ அதாவது தண்டிக்க தெரியா ஒரு அரசாங்கம், அதாவது ஒரு திருடனை தண்டிக்க தெரியா நாடும் வாழ்க்கையில் உருப்பட்ட சரித்திரமே இல்லை. சரி, இதுக்கு இந்த கர்மங்களுக்கு என்ன அடுத்த கட்டமாக செய்யலாம்? இதுக்கு ஒரே ஒரு வழி செய்யலாம். அதாவது ஜேர்மன், உதாரணத்துக்கு நான் ஜேர்மன் எடுக்கிறேன். அதாவது ஜேர்மன் தான் இப்போ மருத்துவத்தில் சிறந்ததாக பல இடங்களில் சொல்வார்கள். ஸோ அந்த அவங்கள்ட சிஸ்டத்தை எப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே அரசாங்க மருத்துவமனையே இல்லையா, எல்லாம் ஃபுல்லாக ப்ரைவேட் தான். ஆனால் ஒரு நாய் கொள்ளி அடிக்கலை. ஏனென்றா அவங்க வச்சிருக்கிறது கார்ட், இன்சூரன்ஸ் கார்ட். இந்த இன்சூரன்ஸ் கார்ட்டால் நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போய் உள்ளிடலாம். இதை கொண்டே காட்டி நாங்கள் காது வெட்ட போகிறோமோ, இல்லை கண் வெட்ட போகிறோமோ, இல்லை என்ன செய்ய போகிறோமோ, உப்புரம் செய்ய போகிறோமோ, எல்லாம் செய்துட்டு வரலாம். அஞ்சு காசு நாங்கள் கொடுக்கறதில்லை. ஏன்னா நாங்கள் மாதம் மாதம் 300 யூரோ 400 யூரோ எங்களுக்கு எவ்வளோ சம்பளமோ சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு கட்டுறோம். அப்படி வேலைக்கு போகாதவர்களுக்கு அவ்வளோ அந்த காசு அரசாங்கம் மாதம் மாதம் கட்டுறது. ஆனால் அந்த நிலையில் எங்களுடைய அரசாங்கம் இல்லைன்றதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் என்ன செய்கிறது, இந்த கர்மம் இந்த மஃபியோசிட்ட இருந்து நாங்கள் பணத்தை பறிகொடுக்காம தப்புறத்துக்கு இது கொண்டு நாங்கள் அரசாங்கம் உருவாக்கி ஆகணும், கஷ்டப்பட்டாகணும். அப்படி உருவாக்கினா மட்டும்தான் அந்த எந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆள் போகிற நோயாளி அங்கே அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்காரன் க்ளீனாக எழுதி கொடுக்கணும், நான் இவ்வளோ வேலை செய்திருக்கேன், எனக்கு இந்த இன்சூரன்ஸ் வந்து காசு ஆண்டு. ஸோ அப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தால் ஒரு கொஞ்சம் தப்பலாமண்டு என்று ஒரு தனிப்பட்ட ஆலோசனை, உங்கள்கிட்ட கருத்துக்களையும் கீழே எழுதுங்க. ஆனால் இந்த கர்மங்கள் எனக்கு என்ன கவலைன்றா, பேந்து இந்த இன்சூரன்ஸ்காரனோட கூத்து போட்டு நீங்கள் இவ்வளோ காசு வாங்க நாங்கள் இது செய்கிறாங்கன்னு செய்யாமலே செய்யறதுல பணத்தை பறிக்கக்கூடிய இடமே தான் இப்போ அங்கே இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் பாதுகாப்பு இருக்குன்ற என்று ஒரு மன நம்பிக்கை. முடிஞ்சால் இதை முயற்சி பாருங்க. ஒரு சிறிய டிப்ஸ். நன்றி, வணக்கம்.